மலேசிய தலைநகர் கோலாலம்பூர் விமான நிலையத்தில் சிக்கியுள்ள இந்தியர்களை மீட்டு வர இரண்டு விமானங்களை அனுப்புவதற்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் கோவிட் பாதிப்பு எதிரொலியாக மலேசியா ஆப்கானிஸ்தான் பிலிப்பைன்ஸ் நாடுகளிலிருந்து பயணிகள் இந்தியா வர மத்திய அரசு தடை விதித்ததன் காரணமாக மலேசியாவில் பயிலும் மாணவர்கள் உட்பட சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட இந்தியர்கள் நாடு திரும்ப முடியாமல் கோலாலம்பூர் விமான நிலையத்திலேயே பரிதவிப்பதாக ஊடகத்தில் செய்தி வெளியானது இதையடுத்து ஏர் ஏஷியா நிறுவனத்தின் சார்பில் மலேசியாவிலிருந்து தில்லி மற்றும் வசாகப்பட்டிணத்திற்கு இரண்டு விமானங்களை இயக்க அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார் இந்திய மாணவர்கள் மற்றும் பிற பயணிகளின் இக்கட்டான நிலையை உணர்ந்து இந்த அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக அவர் கூறியுள்ளார் இக்கட்டான காலகட்டங்களில் சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை பொதுமக்கள் புரிந்து கொண்டு விமான நிறுவனங்களை அணுகுமாறும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் இதனிடையே கோவிட் பாதிப்பு தொடர்பாக பயணிகளிடம் சோதனை நடத்துவதில் தில்லி நிலைய அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களின் சேவை பாராட்டத்தக்க வகையில் உள்ளதாக அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் குடியேற்ற பிரிவு சுகாதாரம் பாதுகாப்புத்துறை மற்றும் விமான நிலைய அதிகாரிகளின் சேவை இந்தியர்கள் இரவு பகலாகவும் மழை அல்லது சுட்டெரிக்கும் வெயிலிலும் பணியாற்றக்கூடியவர்கள் என்பதை நிரூபிப்பதாக உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார்